Viewers, this is Kartika. In this presentation, we are going to see accounting conventions. So in the previous video, we have seen accounting concepts. So there are totally 10 concepts in accounting. It is mainly used for the accounting methods to be equal to all. So we are having certain accounting concepts and conventions. So in this presentation, we are going to see the accounting conventions. So let us go to the presentation. So what is the meaning of accounting conventions? So accounting conventions are the established traditions, customs, methods and practices which usually act as guidelines for preparation and presentation of accounts. So conventions na என்னனு சொல்றாங்கனா அது ஏற்கனவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு tradition, ஒரு பாரம்பரியம், இது ஒரு ஒரு method, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு கைட்லைனாக அமையுது, அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா தேர் ஆர் 4. கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர், கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். So first one patana convention of full disclosure. Full disclosure and the name itself we can able to understand. Full disclosure in the sense we should give each and every transactions in that particular business. So over transactions you edhiyume viduvadama ellathiyume enter pandradha convention of full disclosure appdin solranga. So kandipa accounts prepare pannumbodhu endha oru statement ayum omit pannama honest ah unmaiya ellathiyume record pannanum அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் மட்டும் பண்ணாமல் அது வந்துட்டு என்ன எதுக்கான செலவு, எவ்வளோ செலவாச்சு, அந்த டீட்டெயில்ஸ், யார்கிட்ட கொடுத்தோம், எந்த கம்பெனி எந்த பர்சன் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம். வை இன் த சென்ஸ் பார்த்தோன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அ கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர் இன் த சென்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு என்ட்ரு பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணணும், சம்மரைஸ் பண்ணணும், அக்ரிகேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த நியூமரஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மேக் ஓவர் பண்ணணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே எதையுமே விடாமல் கரெக்டாக அந்த பிஸ்னஸில் உள்ளதை ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் த சென்ஸ் பார்த்தோன்னா, கன்சிஸ்டன்சி இன் த சென்ஸ் பார்த்தோன்னா ஒரே மெத்தட், ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு ஸ்டேபிள் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இட் இஸ் டு ப்ரிசர்வ் த கம்பேரபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு அதோட ரிலையபிலிட்டி, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி ஒரே லெவல்லே இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் தேவை. ஸோ அப்போ அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஒரே மெத்தடில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம கம்பேர் பண்ண முடியும், ரிலையபிலிட்டி செக் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ், சர்டின் ப்ராக்டிசஸ், சர்டின் கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணி இயர் பை இயர் கரெக்டாக ஒரே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். சப்போஸ் அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் வந்து கிளியராக வந்துட்டு ரீசன், ஒரு வேலிட் ரீசனோடு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒய் இன் த சென்ஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் சொல்லணும் ரீசனோட, இல்லாட்டினா இயர் பை இயர் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கம்பேரிஷன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன் கன்சிஸ்டன்சி தேர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. 3 லெவல்ஸில் வந்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெர்டிக்கல் கன்சிஸ்டன்சி. ஸோ வெர்டிக்கல் கன்சிஸ்டன்சி இட் ரெஃபர்ஸ் டு கன்சிஸ்டன்சி இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னா ஒரு இயர், இப்போ ஃபார்
எக்ஸாம்பிள் 2020 to 2021 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஃபோர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 மந்த்ஸ். ஸோ அந்த 12 மந்த்ஸும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாமே கால்குலேட் பண்ணியிருக்காங்களா. டெப்ரிசியேஷன் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம போட முடியும். அப்போ ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா 12 மந்த்ஸ்க்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் வெர்டிக்கல் கன்சிஸ்டன்சி. இட் இஸ் இன் த சேம் இயர் ஆஃப் யூர் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் ஒரே இயரில் கரெக்டான ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க செக் பண்ணுறது வெர்டிக்கல் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் கன்சிஸ்டன்சி. ஸோ ஹரிசாண்டல் கன்சிஸ்டன்சி ரெஃபர்ஸ் டு கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ராக்டிசஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இன் எ ஃபார்ம். ஸோ ஒரு ஃபார்மில் ஒரு ப்ரீவியஸ் 2-3 வருஷத்துக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே மெத்தட் அந்த 2-3 இயர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டு இது டிஃப்ரெண்ட் இயர்ஸ்குள்ளே செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரே டிஃப்ரெண்ட் இயர்ஸ் ஆஃப் சேம் ஃபார்ம், ஒரு ஃபார்மில் உள்ள 5 வருஷமாக ஒரு ஃபார்ம் நடந்துட்டுருக்குன்னா ப்ரீவியஸ் 5 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறத ஹரிசாண்டல் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி. டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் த சேம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி கீழே 5-6 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே என்ன ஒரே மெத்தட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போட்டால் தான் எந்த ஃபார்ம்லேருந்து அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரே மெத்தட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ யாராவது வேறு மெத்தட் யூஸ் பண்ணி அதிக லாபம் காமிச்சா அப்போ அது ஒரு கரெக்டான கம்பேரிஷன்ஸாக இருக்காது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்க்குள்ளே உள்ள மெத்தட்ஸை செக் பண்ணும்போது ஒரே மெத்தட்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அண்ட் டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. ஸோ கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி இந்த சென்ஸ் பார்த்தோன்னா மெட்டீரியலிட்டினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ முக்கியமான ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட்டாக போட்டு காட்டலாம். சின்ன சின்ன ரொம்ப முக்கியமில்லாத சில ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து தனியாக காட்டணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நேம் கீழேயே அது வர்ற மாதிரி நம்ம காட்டிடலாம் அப்படின்றது தான் இதில் மெயினாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு இப்போ யாருக்காவது லோன்ஸ்லாம் கொடுத்துருக்கோன்றப்ப அது கண்டிப்பாக தனியாக காட்டி தான் ஆகணும். சேர்த்து காமிச்சிட்டோன்னா அப்படியே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ தனியாக அந்த லோன் யார் கொடுத்தோம் அப்படின்றத செப்பரேட் அக்கௌண்ட் போட்டு காட்டுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்குகிறோம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, தனியாக பேப்பர் பென் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம எதுவுமே போட முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்ரல் கேட்டகரி கிட்டே கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு சில சில போல்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்குறோன்னா போல்ஸ் நட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக கட்டாமல் அது காமனாக ஒரு டெர்மினாலஜி கீழே என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட் கீழே அதர் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி போட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய தனியாக காட்டியிருப்போம். சில குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஒரே ஹெட் கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஒய் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி அக்கௌண்ட் போட்டோம்னா அந்த பேர்டன் அதிகமாயிரும் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒர்க் ஆயிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பேர்டன் குறையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மெட்டீரியலிட்டி அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எது முக்கியமான இது அப்படின்னு நம்ம தனியாக வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோன்னா அது எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரான்சாக்ஷனோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஆமாம் இது பெரிய ப்ராஜெக்ட், இது பெரிய அமௌண்ட் வருது, ஸோ இவங்க பெரிய அமௌண்ட்டு பெண்டிங் இருக்குது, அப்போ இவங்கள தனியாக காமிச்சா தான் நம்ம ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, செப்ரேட்டாக அந்த அக்கௌண்ட் போட்டு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட்ஸ் பார்த்தோன்னா அமௌண்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நியரஸ்ட் ரூபி போடுறோம் அப்படிங்கிறப்ப அட்ஜஸ்டிங், இப்போ வந்துட்டு 0.5 மேலே வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லி போடுறப்ப, ஸோ அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப முக்கியமான ட்ரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை பொறுத்து என்ன பண்ணுறோம், நம்ம தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம். தென் ப்ரொசீஜர்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா இப்போ ஏதாவது ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ணும்போது அப்போ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த அக்கௌண்ட்லேருந்து இப்படி மாற்றிருக்கோம்னு சொல்லிட்டு என்னது தனியாக வந்துட்டு நம்ம போட்டு அக்கௌண்ட் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தனியாக போடுறதுக்கு சில சின்ன சின்ன க்ளூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி வாட் இஸ் மெட்டீரியல் இன் ஒன் ஃபார்ம் மே பி இம்மெட்டீரியல் ஃபார் அனதர் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபார்மில் வந்து அது ஒரு முக்கியமான ட்ரான்சாக்ஷனாக இருந்திருக்கலாம், இன்னொரு ஃபார்முக்கு அது பெரிய முக்கியமான ட்ரான்சாக்ஷனாக இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த ஃபார்ம் ஒரே சேம் ஃபார்மாக இருந்தாலுமே இந்த ஒரு கரண்ட் அக்கௌண்டிங் இயரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டாக தனியாக அக்கௌண்ட் காமிச்சிருப்பாங்க, அடுத்த இயரில் அந்த அக்கௌண்ட் மேபி போகலாம், அந்த டைமில் அதுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கலாம், ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லா இயரும் அந்த பர்டிகுலர் அப்படின்ற ஒரு நெசசரி எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஸோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் கன்சர்வேட்டிசம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளேயிங் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயிங் சேஃப் இன் த சென்ஸ் நத்திங் பட் யூஸ்வலாகவே ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம அதிகமான ப்ராஃபிட் காட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதிகமான ப்ராஃபிட் காட்ட ஒரு இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக வருமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை இன்கமாக காட்டணும். இன்னும் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க பேமெண்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பயமே இல்லை, நம்ம தைரியமாக அந்த ஃபுல் டோட்டல் அமௌண்ட்டையும் போட்டுடலாம். இர்ரெகுலராக இருக்காங்க, ஒழுங்காக கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க பேமெண்ட் வருமோ வராதோ ரொம்ப டவுட்டு தான். ஸோ அப்படி டவுட் இருக்கும்போது எனக்கு இந்த இன்கம் வரும்னு நீங்கள் காட்டுறப்ப அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தி காட்டும். அப்போ அந்த ஃப்யூச்சரில் அந்த இன்கமே உங்களுக்கு வராதப்ப நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப அதோட லீஸ்ட் ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அது வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான இன்கம்ல என்ன பண்ணிடணும், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வாராக்கடனில் போட்டுட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்கம்ல சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ போய் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வராத இன்கம்மை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிளேயிங் சேஃப். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளை எந்தளவுக்கு பாதுகாத்துக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம போய் வந்துட்டு அப்படி போட்டோன்னா அப்புறம் ஃபுல் டிஸ்க்ளோசர் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஃபுல் டிஸ்க்ளோசர்னால் கரெக்டாக ஆனஸ்ட்டாக எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் என்டர் பண்ணணும். அப்போ இதில் என்னென்னா நம்மளுக்கு தெரியும் சில பேர் வந்துட்டு இவங்க கட்டுற மாதிரியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ப்ரொவிஷனில் போட்டு அந்த இன்கம்மை குறைச்சி காட்டிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கடன் அதிகமாக காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதிகமான கடன்கள் இருக்கிறப்போ பிரச்சனை இல்லை. ரொம்ப இன்கம் காமிச்சிட்டோன்னா அப்போ அந்த இன்கம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் காமிச்சிருக்கணும், அப்படி இல்லாதப்ப நம்மளுக்கு ஃபேக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஸோ ஏன்னா சில விஷயங்களை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஸோ இது வந்து வராது ஓகே அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் சில விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, சில விஷயங்கள் நடந்து தான் ஆகும், திடீர்னு நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அப்போ கன்சர்வேட்டிசமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அசட்ஸ் அண்ட் இன்கம் வந்து கொஞ்சம் அண்டர் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்துட்டு ஓவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணி காட்டுறாங்க. அண்டர் ஸ்டேட்மெண்ட்னால் கம்மியாக காட்டுறது, ஓவர் ஸ்டேட்மெண்ட்னால் அதிகமாக காட்டுறது. ஸோ இது மெயினாக வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு சில ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு வருமா வராதா டவுட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கம்மியாக போட்டு காமிச்சிக்கலாம். கன்ஃபார்மாக வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை நம்ம அந்த மாதிரி ப்ரொவிஷனில் காட்டணும் அவசியம் இல்லை, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ்டுன்னு கூட போட்டு காமிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கன்வென்ஷன்ஸ், அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர், செகண்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, தேர்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.